இன்னைக்கு கேழ்வரகு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம், அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அரை கப் ரவை சேர்த்துக்கலாம், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்ப ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இப்போவே ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கு மாவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். அதோட 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கிறத அதோட சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து இந்த மாதிரி 1/10 இடித்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். ஒரு ஒரு தடவை தோசை ஊற்றும் போது மாவை கலந்து விட்டுட்டு தான் ஊற்றணும், ஏன்னா மாவெல்லாம் அடியில் தங்கிரும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். 100 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு தண்ணியாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பரப்பி விடணும். எண்ணெயை மாவு எடுத்துட்டு ஓரங்கள்லேருந்து தெளித்த மாதிரி இந்த மாதிரி ஊற்றி விடணும். தோசைக்கல் காஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா வரும். மாவு கொஞ்சம் வெந்த பிறகு தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விடணும். மேலே தோசைக்கல் நல்லா காஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி ஊற்ற வரும், இல்லைனா ஓரங்கள் எல்லாம் அப்படியே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செஞ்சோம்னா மேல் பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்துடும். இப்போ எடுத்துடலாம் தோசையை. ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். உடனே இந்த தோசை வந்து செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.